வணக்கம். நான் இப்பொழுது தமிழ்நாட்டில் வாழும் கோயில் மனையில் குடியிருப்போர் மற்றும் கதையில் வைத்திருப்போரின் பிரச்சனைகளை பற்றி விரிவாக பேச இருக்கிறேன். தமிழ்நாட்டில் கோயில் மனையில் குடியிருப்போர் மற்றும் கதைகள் வைத்திருப்போர் அகதிகள் அல்ல. ஸ்ரீலங்காவிலிருந்தோ பாகிஸ்தானிலிருந்தோ இல்லை சைனாவிலிருந்தோ வந்தவர்கள் அல்ல. மற்றவர்களைப் போல தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருபவர்கள் தான் கோயில் மனையில் குடியிருப்போரும் கதைகள் வைத்திருப்போரும். ஆனால் இவர்களை அறநிலையத்துறை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்வதை அதுதான் அதிர்ச்சியடை செய்ய வைக்கிறது. ஆக்கிரமிப்பு என்றால் என்ன? ஒரு இடத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அத்துமீறி குடியேறினால் அது ஆக்கிரமிப்பு. ஆனால் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று 1 வருடத்திற்குள் வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையோடு குத்தகை கொடுக்கப்பட்ட இடத்தில் நாங்கள் எங்கள் சொந்த செலவில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறோம். இப்படிப்பட்டவர்களை ஆக்கிரமிப்பார்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் கேள்வி கேட்கிறேன். நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லை. முன்னாள் முதல்வர் பக்தவச்சனம் சொன்னது போல நாங்கள் உண்மையிலேயே அறங்காவலர்கள் நாங்கள்தான். கோயில் சொத்துக்களை காலம் காலமாக மற்றவர்களுடைய அத்துமீறல்களுக்கு உடந்தையாகாமல் நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். கோயில் சொத்துக்களை பாதுகாத்து வரும் உண்மையான அறங்காவலர்கள் இவர்கள்தான் என்று முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ எங்களை ஆக்கிரமிப்பார்கள் என்று சொல்வது தவறான விஷயம். அறநிலையத்துறை அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, கோயில் மனையில் குடியிருப்போருக்கு பகுதி முறையிலே பணம் வசூல் செய்யப்பட்டு வந்தது. பசலி முறை, ஒரு பசலிக்கு இவ்வளவு பணம் என்று கணக்கு. 1998 வரை இந்த முறைதான் நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனால் 1998 அரசாணை 56 மூலமாக இது மாற்றப்பட்டு சதுரடி கணக்கில் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டது. பகுதி முறையில் இருந்தவரை நிலத்தை விற்கவும் வாங்கவும் அடமானம் வைக்கவும் உள்குத்தகை விடவும் வங்கிகளில் வைத்து பணம் வாங்கவும் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு உரிமை இருந்தது. ஆனால் எப்பொழுது வாடகையாக மாற்றப்பட்டதோ அன்றிலிருந்து எங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டுவிட்டது. எனவே நாங்கள் கேட்பதெல்லாம், இந்த வாடகை சதுரடி கணக்கில் வாடகை முறையை தவிர்த்து பழைய பகுதி முறையை தொடர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. 56 அரசாணைக்கு பிறகு அது வாடகை அதிகமாக இருக்கிறது என்று எல்லோருடைய வேண்டுகோளின்படி மறுபடியும் 1999 அரசாணை 353 வெளியிடப்பட்டது. அந்த 353 அரசாணையும் 1 ரூபாய் கட்டியிருந்தவர்கள் 1000 ரூபாய் கட்ட வேண்டிய நிலை இருந்தது. பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாயினர். பல நீதிமன்றங்களில் படியேறினர். பல போராட்டங்கள் நடைபெற்றன. அதற்கு பிறகு மன்னார்குடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் வை சிவபுண்ணியம் அவர்கள் இதை சட்டசபையில் 27/4/2000 சட்டமன்றத்தில் முதல்வர் கலைஞர் அவர்களிடம் எழுப்பிய போது முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த அரசாணையை நிறுத்தி வைத்தார். அதற்கு பிறகு வந்த அரசு 2004 34A, B, C, D என்ற சட்டப்பிரிவுகளை புகுத்தியது. இந்த 34A சட்டப்பிரிவில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், கோயில் மனை எந்த இடத்தில் இருக்கிறதோ அதே இடத்தில் உள்ள தனியாரிடம்
எவ்வளவு வாடகை வசூல் செய்கிறாரோ அதே வாடகையை கோயிலிடங்களுக்கும் வசூல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. தனியார் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர். தனியார் அவருடைய சொந்த செலவில் வீடு கட்டியிருக்கிறார். தனியார் மின் இணைப்பு அவருடைய சொந்த செலவில் பெற்றிருக்கிறார். குடிநீர் வரி, கழிவுநீர் வரி அனைத்தையும் அவரே கட்டுகிறார். ஆனால் இந்த கோயில் இடம் மட்டுமே கோயிலுக்கு சொந்தம், அதில் உள்ள கட்டிடங்கள் அனைத்தும் நாங்கள் எங்கள் சொந்த செலவில் சொந்த விளைப்பில் கட்டியது. இந்த கோயிலிடங்களுக்கு எந்த ஒரு நிதி நிறுவனமும் பணம் கொடுப்பதில்லை. எனவே சொந்த உழைப்பினால் சேமித்த பணத்திலும் தனியாரிடம் கடன் வாங்கியும் தான் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டன. இந்த கட்டிடங்களுக்கு உண்டான மின் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு, தண்ணீர் இணைப்பு அனைத்தும் நாங்களே எங்கள் சொந்த செலவில் செய்து கொண்டது. மேலும் இதுவரை சொத்து வரி, கழிவுநீர் வரி, மின் இணைப்பு வரி அனைத்தும் நாங்களே செலுத்தி வருகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தனியார் வசூலிக்கும் வாடகை கோயிலுக்கே சொந்தம், கோயில் மனைகளுக்கும் வசூலிக்க வேண்டும் என்று சொல்வது கோயிலுக்கு ஒரு எந்த விதத்தில் நியாயம் என்று தெரிவித்து எப்படி வருகிறது என்றால் ஆதாரமாக பெறப்படும், பரிசீலித்து இல்லை மானியமாக பத்தினாலேயே சட்டப்படியாக செலுத்தியிருப்பார்கள். அப்படி எதுவும் இல்லாமல், எந்த ஒரு சொத்து ஆவணங்களும் இல்லாமல் கோவில் உரிமை கொண்டாடுவது எவ்வாறு என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை. அந்த காலத்தில் கோயிலுக்கு வருமானம் இல்லாத போது கோயிலை சுற்றியுள்ள பொதுமக்கள் ஒரு ரூபாய் மாதத்திற்கு கோயிலில் விளக்கேற்றுவதற்காக தங்களுக்குள்ளே வசூலித்து கோயிலில் விளக்கோற்றி வந்தார்கள். நாளடைவில் இது வாடகையாக மாற்றப்பட்டு விட்டது. படிப்பறிவில்லாத காரணத்தினாலும் அறியாமையினாலும் இந்த பகுதி மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தாங்கள் கோயிலுக்குத்தானே செலுத்துகிறோம் என்ற எண்ணத்திலே அமைதியாக இருந்து விட்டார்கள். வாடகையாக மாற்றப்பட்டதாலேயே இன்று அறநிலையத்துறை அந்த இடங்களுக்கு உரிமை கொண்டாடுகிறது. எந்த ஒரு சொத்து ஆவணங்களும் இல்லாமல் இந்த மாதிரி உரிமை கொண்டாடுவதை நாங்கள் ஆட்சேபிக்கின்றோம். இப்படிப்பட்ட இடங்களுக்கு அங்கு யார் அங்கு குடியிருக்கிறார்களோ அவர்கள் பெயரிலேயே பட்டா வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மேலும் கிராமநத்தம், சர்க்கார் புறம்போக்கு, குடிக்காணி, பட்டினமனை போன்ற இடங்களெல்லாம் குடியிருப்பவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. கிராமநத்தம் என்பது குடியிருப்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இடம். பிரிட்டிஷ் காலத்தில் நிலங்கள் வகைப்படுத்தப்பட்ட போது பல வகையாக வகைப்படுத்தப்பட்டது. அதில் குடியிருப்புக்காக வகைப்படுத்தப்பட்ட நிலம்தான் இந்த கிராமநத்தம் நிலம். இந்த கிராமநத்தம் நிலத்தில் யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உரிமை. 1965 இனாம் ஒழிப்பு சட்டம் வந்தபோது அங்கு குடியிருந்தவர்கள் எல்லாம் வருவாய்த்துறையை அணுகி விவரங்களை சொல்லி பட்டா பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய எங்களுடைய மூதாதையர்கள் படிப்பறிவில்லாத காரணத்தினாலும் அறியாமையினாலும் அதை செய்ய தவறிவிட்டனர். அதனால் இந்த பட்டா பெறாத இடங்கள், கோயிலை சுற்றியுள்ள இடங்கள் ரைத்துவாரி மூலம் கோயில் பெயர் வருவாய்த்துறையில் பதியப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட இடங்களுக்கு எந்த ஆவணமும் கிடையாது. இந்த கிராமத்தில் அனுபவ பாத்தியை மட்டுமே உண்டு. இந்த இடங்களில் பல காலமாக, பல நூறாண்டுகளாக குடிமக்கள் குடியிருந்து வருகின்றனர். கோவில் இந்த இடத்தில் பயிர் செய்ததோ இல்லை கட்டிடங்கள் கட்டியதோ கிடையாது. அப்படி பயிர் செய்திருந்தாலோ கட்டிடங்கள் கட்டியிருந்தாலோ அவர்களுக்கு அனுபவ பாத்தியதை உண்டு. அப்படி இல்லாத பட்சத்தில், அந்த எந்த அனுபவமே இல்லாத பட்சத்தில் அவர்கள் உரிமை கொண்டாடு தவிர்க்கப்பட வேண்டும். இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் இந்த அரசு இதை கவனத்தில் கொண்டு 1965 இனாம் ஒழிப்பு சட்டம் வந்தபோது யார் யார் குடியிருந்தார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கே பட்டா வழங்க
வகை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மேலும் கோவில் மனைகளில் குடியிருப்போர் 3-4 தலைமுறைகளாக கோயிலுக்கு பணம் செலுத்தி வந்திருக்கின்றனர். அந்த காலத்தில் 1920-25 ஒரு கிரவுண்டு மனை 100-50 விலை போனது. அப்படிப்பட்ட நேரத்தில் அதற்கே பணம் இல்லாமல் தவித்த இந்த ஏழை எளிய நடுத்தர் ஜனங்கள் கோவில் மனைகளில் வருடத்திற்கு 6 ரூபாய் வாடகை என்பதாலேயே அந்த இடத்தில் தங்கள் சொந்த உழைப்பில் மேடு பயணங்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி தங்கள் சிறு குடிசைகளை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட இடங்களை இன்று மதிப்பு உயர்ந்த காரணத்தினாலேயே அந்த மதிப்பை வைத்து வாடகையை நிர்ணயம் செய்து எந்த விதத்தில் நியாயம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏனால் இந்த மதிப்பு உயர்ந்ததே யாரால் என்று கேட்டால் அங்கு குடியிருப்பவர்களால். அங்கு குடியிருப்பவர்கள் எல்லா வசதிகளையும் தாங்களாகவே செய்து கொண்டு தாங்களாகவே தெருவை அமைத்து கொண்டு அங்கு எல்லாவித இன்னல்களையும் அனுபவித்து அந்த குடியிருந்து வருவது வந்ததினாலேயே அந்த இடங்களுக்கு இன்று மதிப்பு உயர்ந்து விட்டது.